வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். நான் இன்னைக்கு இந்த காய்ச்சரிக்கீரையை வச்சு கடையில் செய்ய போகிறேன். இதை காய்ச்சரிக்கீரைன்னு சொல்லுவாங்க, புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க, தெலுங்கில் கோங்குரான்னு சொல்லுவாங்க. இந்த புளிச்சக்கீரையை கடையில் செய்ய ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வேக வைக்கணும். புளிச்சக்கீரை கடையில் செய்ய தேவையான பொருட்கள்: 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 1/20 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, 15 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். கீரைக்கு மிளகாயை வறுத்து கொட்டிக்கலாம். முதல்ல எண்ணெய் காயட்டும். இந்த கீரை ரொம்ப புளிப்பானது, அதனால் மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். மிளகாயை முதல்ல வறுத்து சட்டியில் கொட்டிக்கணும். அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். அதே எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ பெரிய வெங்காயம், 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை வதக்கணும். வெங்காயம் வதங்க கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். 20 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கணும். பூண்டு வாசனை வர்ற வரைக்கும் வதங்கணும். கீரை கடைகளுடைய டேஸ்ட்டே இந்த வெங்காயம் பூண்டில் தான் இருக்குது, அதனால் இது போல் நல்லா சுருளாக வதக்கணும். வதங்கினது போதும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்குது, புளிச்சக்கீரை எடுத்து வச்சுக்கலாம். கீரையை வெந்நீர்லாம் அழுத்தி விட்டுக்கணும். மாற்றி மாற்றி வைக்கணும் இப்படி. அப்போ தான் மேலே இருக்கிற கீரை கீழே போகும், கீழே இருக்கிற கீரை மேலே வரும். அப்போ தான் வேகும். வெந்ததுன்னா இது போல் கலர் மாறும். வெந்நீரில் போட்டது கலர் மாறிடுது பார்த்தீங்களா. நான் கொஞ்ச நேரம் வேகணும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, இந்த காய்ச்சரக்கீரை புளிச்சக்கீரையை எப்படி செய்கிறதுன்னு. அவங்களுக்காக தான் இன்றைக்கி இதை செய்கிறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் வேகணும். இதில் உப்பு போடக்கூடாது. மிளகாய் வறுத்து கொட்டணும் இல்லையா, அதில் உப்பு சேர்த்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை போட்டு கடையணும். கீரை எப்பவுமே மூடக்கூடாது, திறந்து தான் வேகணும். கீரை வெந்துடுதான்னு பார்க்குறதுக்கு இந்த கீரையினுடைய காம்பு இருக்கு இல்லையா, அதை தொட்டு அமுக்கி பார்த்தா அமுங்கன்னா வெந்துடுதுன்னு அர்த்தம். கலரும் மாறிப்போச்சு, அதனால் கீரை வெந்துடுது. இப்போ எடுத்து கடைஞ்சிக்கலாம். இந்த கீரையில் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதால நம்ம மிளகாய் அதிகமாக போட்டுக்கணும். மிளகாய் கூட தான் உப்பு போட்டு முதல்ல கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீரையை சேர்த்து கடையணும். புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதால இதில் தக்காளியோ புளியோ சேர்க்கக்கூடாது. முதல்ல இந்த மிளகாயை கடைஞ்சிக்குவோம். மிளகாயில் உப்பு போட்டால் தான் சீக்கிரமாக மையும், அதனால தான் உப்பு போட்டு முதல்ல கடைஞ்சிட்டு மிளகாய் முக்கால்வாசி மஞ்ச பிறகு கீரையை போட்டு கடையணும். கீரையை சூட்டோட சூடாக போட்டு கடைஞ்சிடணும். கடைஞ்சி முடித்தாச்சு, தாளிதம் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போ தாளி தான் கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு கடுகொழுத்தம்பருப்பு போட்டு தாளித்தது இந்த கீரைக்கு இதான் நல்ல டேஸ்ட்டு. கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் பூண்டு போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும், வெய்ய காலத்தில் சாப்பிட்டா இன்னும் உடம்புக்கு நல்லது. புளிச்சக்கீரை கடையில் ரெடி ஆகிடுது. நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்துள்ள கீரையை சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.